राधे कृष्णा, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो गंगा माता की जय, जय बोलो अलकापुरी क्षेत्र की जय, जय बोलो बद्रीनाथ धाम की जय, जय बोलो बद्री विशाल भगवान की जय। हिमाचलम और मूं नाल आया चुना रिकॉर्ड पन्नी இது வந்து சரியா மானா வியாச குகையை பத்தி சொல்லணும். அந்த சந்தர்ப்பத்துல தான் பகவான் வந்து என்ன திரும்பவும் பத்ரி நாராயண அனுபவிக்கிறதுக்கு அழகா அழைச்சிட்டு போயிட்டான். அதனால நான் நினைச்சேன் பத்ரி போயிட்டு ரெக்கார்ட் பண்ணணும். அது கரெக்டா பத்ரிநாதனோடய நேரம் சரியா இருந்தது. சரி, வியாச குகையில் உட்காந்துண்டு இந்த அனுபவத்தை சொல்லணும்னு நினச்சேன். அது ஒவ்வொரு தடவையும் வியாச குகை போகும் பொழுது ஒவ்வொரு விதமான அனுபவம், அவ்வளோதான். அங்கே வியாச குகை உள்ள போயாச்சுனாலே ஒரு சுகம். வியாச குகை என்னை ரொம்ப பாதிக்கிற ஒரு இடம். அதாவது பகவானுடைய கோவில்கள், பக்தர்கள் வாழ்ந்த க்ஷேத்திரங்கள், வேதவியாசர் போன்ற மகாத்மாக்கள் தவம் செய்த இடங்கள், மகாத்மாக்கள் பிறந்த இடங்கள், இதெல்லாம் வந்து ஒரு தனி மகோன்னதமான ஒரு அனுபவத்தை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கும். இதில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு கிடையாது. அது என்ன ஞாபகம்? ரிசீவ் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களை வச்சுருந்தா போதும். ரிசீவ் பண்ணணும், அவ்வளோதான். அனுபவம் வந்து ஒருத்தருக்கு குறைவு ஒருத்தருக்கு அதிகம் அப்படின்னா நாம் அதை வாங்கி கொள்ளக்கூடிய மனோபக்குவம்தான் மாறுபடுறது. இப்போ சில விஷயங்களில் நாம் எல்லாருமே பொதுவாக இருக்கும். எப்படின்னா பசி, சாப்பாடுன்ற ஒன்றத்தை வேண்டாம்னு யாருமே நாம் தள்ளுறது கிடையாது, சரியா? அந்த சாப்பாடு வேணும் அப்படின்றதுல ஒரு ஈகர்னஸ் எப்பொழுதுமே இருக்கு. காலையில் சாப்பிட்டாலும் மத்தியானம் சாப்பிட வேண்டும் அப்படின்ற ஈகர்னஸ் இருக்குது. திரும்பி ராத்திரியும் சாப்பிடணும் அப்படின்றது. அதாவது ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ அஜீரணம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தானே ஒழிய, மற்றபடி நம்மளால் பசிக்கு சாப்பாடு. அப்போ பசி அப்படின்றது இருக்கிற பட்சத்தில் சாப்பாடு என்கின்ற ஒன்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் நாம் இருக்கோம். நல்ல வெயில் காலம்னா தானாகவே தண்ணீர் குடிப்போம். அதே வந்து இங்கே இமயமலையெல்லாம் வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த குளிரில் பெரிய தாகம் தெரியாது, ஆனால் எப்படியும் தண்ணி குடிச்சிடும். உடம்பு எப்படியா ஒரு இடத்துல சந்தர்ப்பத்தில் தண்ணி கிடைக்கட்டும். நன்னா புரிஞ்சுக்கோங்க, பகவத் அனுபவத்தை அனுபவிப்பதற்கு இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்களுக்கு தகுதி அதிகம். ஐ ஆம் எ ஃபாலன் சோல், நான் வந்து ஒரு கீழே விழுந்த ஒரு சாதாரண ஆத்மா, எனக்கு வந்து அந்த பகவத் அனுபவம் கிடைக்காது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நிச்சயமாக யாராக இருந்தாலும் பகவத் அனுபவம் உண்டு. தாபம் தேடல் இருந்தால் அந்த அனுபவத்தை வாங்கிப்போம், அவ்வளோதான். இப்போ நம்ம சூரிய வெளிச்சத்தை இப்போ நான் மெட்ராஸ் வரணும்னு சொல்லுங்கள், சூரியனை பெருசாக கவனிக்க மாட்டேன், அவசியம் இல்லை. அவர் எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு, சுட 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 இருக்கார். இமயமலையில் எப்படா அப்போ சூரியன் வெளில வருவார்னு காத்துட்ருப்போம். ஏன்னு கேட்டால் அவர் வந்தவொடனே அப்படியே கொஞ்சம் அந்த கொஞ்சம் குளிர் அப்படி விட்டு போகும். மானா, இன்னி வரைக்கும் நான் பத்ரி போயின்னு இருக்கிறது மானாவிற்காகன்னு கூட சொல்லலாம். மணி பத்ரபுரி, அழகான ஒரு கிராமம், த லாஸ்ட் இந்தியன் வில்லேஜ், இந்தியாவின் கடைசி கிராமம் இந்த பக்கத்தில். ஆனந்தமாக
மகாகணபதி குகையெல்லாம் பார்த்துட்டு ஒரு துள்ளலோட ஏறினேன். மகாகணபதி குகைக்கு வரைக்கும் நடக்கும், அதுக்காக அங்கேருந்து ஒரு 200-300 மீட்டர் கொஞ்சம் அப்படியே மேலே ஸ்லோப் இருக்கும், ராம்ப், அதில் ஏறி 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 போகணும். ஏரியாச்சுன்னா அப்படி அழகான அந்த வியாச குகை, என்னமோ எழுதி புக்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். பார்த்தா அழகா வெள்ளில செருப்பெல்லாம் அவுத்து வச்சுட்டு அங்க வந்து பூஜை பண்ணக்கூடியவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆயிட்டார். ஒரு விதத்துல முதல் தடவை போனதிலிருந்து ஹரிஷ் சந்திரஜி அப்படின்னு அவருக்கு பெயர். பசங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க, குருஜி அவரை பார்க்கணும், அவரும் நீங்களும் அவங்களுடைய அந்த அன்பு ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. உடனே நான் அதுக்கு முன்னாடி நாள் தான் சொன்னாங்க நினைக்கிறேன் பசங்க. அப்பயே நான் சொன்னது, அவர் எதையும் கற்பனை பண்ணாதீங்க, கூட உலகத்தில் பகவானை தவிர எதுவும் சாஸ்திரம் இல்லை. ஒன்று நாம் போகிற சமயத்தில் அவர் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி அன்னைக்கு அவரோட மூடு மாறலாம். அந்த இடத்துல வேதவியாசருடைய அனுபவம் முக்கியம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா, இவர்கள் இருந்தால் எனக்கு இந்த ஆனந்தம் இந்த அனுபவம்னு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. பகவத் அனுபவம் பர்டிகுலரா எங்கேருந்து வேண்டுமானாலும் யார்கிட்டேருந்து வேணாலும் கிடைக்கலாம். உங்கள் குழந்தைகளிடம் பகவத் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் கணவனோ, உங்கள் மனைவியோ, உங்கள் அண்ணனோ, தங்கையோ, அம்மாவோ, அப்பாவோ, நண்பனோ, நண்பியோ, நிச்சயமா. இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. அது உங்களுக்கு பகவத் தேடல் இருந்தால் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். நதியும் தெய்வானுபவம் தரும், மலையும் தெய்வானுபவமும் தரும் இங்கு. அதனால தானே நதி, மலை, சூரியன், மேகங்கள், சந்திரன், இயற்கை, மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள், பழங்கள், பூமி, எதில் நம்ம தெய்வத்தை பார்க்கல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே தெய்வம் இருக்கு. அப்பதான் பசங்கிட்ட தெரியுது, அப்படிலாம் இருக்காது கூட அங்கே போன அனுபவம் கிடைக்கணும். அந்த அனுபவம் இப்படி கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்காதீங்கோ, அனுபவம் வேணும். அந்த அனுபவம் கொட்டி கிடக்கு, வாங்கிக்கிறத மட்டும் பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே பண்ற தப்பு, அங்கே ஒரு தடவை கிடைச்ச அனுபவத்தை கொண்டு அடுத்த தடவை அதே மாதிரி கிடைக்கும், அதே மாதிரி கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அது என்ன ஆயிடுறதுன்னா, அதை விட உயர்ந்த ஒரு அனுபவம் கிடைக்கும், நாம் அதை அப்படியே ஓரம் தள்ளிடுவோம். ஒன்று, ரெண்டாவது ஒரு அனுபவத்தை பற்றி ஒரு கற்பனை பண்ணிட்டு போகும்பொழுது, கற்பனை பண்ண ஆரம்பிச்சுடுறோம் இல்லைங்க, கற்பனை பண்ணி அதிலேயே வாழ்ந்து முடிச்சுடுறோம் உண்மையாக சொல்லணும்னா. அப்புறம் அழகான அனுபவம் கிடைக்கும்பொழுது என்ன ஆகிடுறது, அந்த அனுபவம் வந்து நீங்கள் ருசிக்கிறது இல்லை, ரசிக்கிறது இல்லை, அனுபவிக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. அதனால் பசங்கள்ட்ட எப்பவுமே சொல்லுங்க, இந்த மாதிரி சைட்டில் போகாதீங்க கூட, இப்போ இங்கே இருக்கும், இதுதான் சத்தியம் அப்படியா சொல்லி சொல்லி தான் பசங்களோட நடந்துட்டு இருப்பேன் நான். இமே அந்த கார்த்திக் சுவாமியில் கூட இப்போ இங்கே நிற்கிறோம், இதுதான் சத்தியம். இங்கே வண்டியில் போயிட்டு இருந்தோம், இப்போ இங்கே இருக்கோம், இதுதான் சத்தியம். ஏதான ஒன்று ஃபியூச்சர் பிளான் வேறு, ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் வேறு, ஃபியூச்சர் ட்ரீம் பண்ணுறது வேறு, ஃபியூச்சர்லேயே அப்படி வாழ்ந்து முடிக்கிறது வேறு. நம்ம 99% ஃபியூச்சரில் வாழ்ந்து முடிச்சுடுறோம். நிகழ்காலத்தில் ஃபியூச்சரை பற்றி வாழ்ந்து முடிச்சுடுறோம், அப்புறம் ஃபியூச்சர் போர் அடிக்கிறது, அப்புறம் அடுத்த ஃபியூச்சர் என்னன்னு தேடின்னு இருக்கோம். இல்லை, நிகழ்காலம் ரொம்ப அழகான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலம் எதுன்னா நிகழ்காலம். இப்போ நீங்கள் இந்த சத்சங்கம் கேட்டுருக்கலை, இதுதான் சத்தியம். இதை நான் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது அதான் சத்தியம், நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதான் சத்தியம். ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் கேட்குறனாலும் இப்போ நீங்கள் கேட்குற இல்லையா, அது நீங்கள் இன்னைக்கு ராத்திரி கேட்கலாம், இல்லாட்டி 2 நாள் கழிச்சு கேட்கலாம். நீங்கள் எப்போ இந்த சத்சங்கத்தை கேட்கலோ அந்த நிமிஷம் சத்தியம், அதுதான் நிகழ்காலம். நான் எப்பயோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், சரியா, நான் எப்பயோ ரெக்கார்ட் பண்ணலாம், எப்பயோ போஸ்ட் பண்ணலாம். நிகழ்காலம் சொல்லிட்டு இருந்தேன். அதனால சரி, அழகா வேச வியாசகுகை. ஒவ்வொரு தடவையும் வியாசகுகை போகும்பொழுது ஒரு பிரார்த்தனை உண்டு, அவர் இஷ்டப்படி அவர் சந்தோஷப்படும்படியான
ஒரு பக்குவம் வரணும். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. இத்தனை கோவில்கள் போகிறது, இத்தனை குகைகள்லாம் ஏன் போயிட்டு இருக்கேன்? அந்த மகாத்மாக்கள் அந்த இடத்துல ஒரு அனுபவத்தை உணர்ந்திருக்கா. அப்போ அந்த அனுபவம் வசத்தி, அது என்ன அனுபவமோ அதற்குரிய பக்குவம் வந்துடுத்துனா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அழகா உள்ள நுழைஞ்சும் பார்த்தா வேற ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்க. நான் எப்பயும் பார்க்குற ஹரிஷ்சந்திர ஜி, இல்லை பசங்கள் திடுக்குன்னு சொல்லி திரும்பி பார்க்க சிரித்தேன் நான். பசங்கள் குருஜி அப்படின்னு நான் சொன்னது மாதிரி, யார் வேணா இருக்கட்டும், நமக்கு அனுபவம் வேணும். இவ்வளோதான், ரொம்ப பசியாக இருக்கு, ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றோம், யார் சமைச்சாங்க பார்க்கணும், ஷெஃப்பே பார்க்க மாட்டோம், ரைட்? அது என்ன மெனு கார்டை பார்ப்போம், சர்வர் ஒருத்தர் வந்து என்ன வேணும்னு கேட்பார், ஆர்டர் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் எத்தனை பேர் நம்ம ஹோட்டலில் ஷெஃபை பார்த்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ரேர், நம்மளாக கேட்டால் அவர் வெளில வருவார், ஒழிய அதை செஞ்சு தர ஒரு முகம் கூட நமக்கு தெரியாது. அப்போ உள்ளே போனோம், நாலஞ்சு பேர் உட்காந்துட்டு இருந்தா, அப்புறம் ஒரு சைடில் அந்த வியாச பீட்டம் பக்கத்துலேயே உட்காந்தார் பக்கத்தில். அப்புறம் நான் கேட்டேன் இந்த மாதிரி, எனக்கு அவர் பேர் மறந்து விடுறது. அப்புறம் பசங்கள்கிட்ட கேட்டேன், ஏய் அவர் பேர் என்னடா அப்படின்னு. என் ஃபோன் நம்பரில் நான் ஏதோ இருந்தால் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், பசங்களுக்கும் தெரியல. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், இங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் எங்கே என்னோட ரொம்ப ஃப்ரெண்ட், அவர் அவர் என்னோட மாமாஜி. அவர் சொன்னார் வந்து, அவர் நேத்தி தான் சாயங்காலம் 4 மணிக்கு இறங்கி டெஹ்ராடூன் போனார் அப்படின்னார். ஸோ நேற்று 3:30 மணிக்கு தான் எனக்கு வந்து ரிஷிகேஷானந்த சுவாமி சொன்னார், வாங்கோ நம்ம வியாசகுகை போகலான்னு. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை எங்களுக்கு லேட் ஆகிடும், அதனால் வேண்டாம்ட்டேன். அப்போ அதுவும் பக்கமாக சங்கல்பம் தானே. சரின்னு சொல்லி நான் சொன்னேன், எப்பயும் அவரை பிடிக்கும்பா, ரொம்ப பேசிகிட்டு இருப்போம். அவரோட அந்த கானா ஒன்று உண்டு, ஒரு பாட்டு ஒன்று உண்டு, ஏக் பஜே ஏகாட்சர நாம் ஜபு, தோ பஜே துவாரகாதீசிகா நாம ஜபு, 3 பஜே அப்படி ஒரு 24 மணி நேரமும் பகவன் நாமத்தை ஜபித்து கொண்டிருப்பாயாக அப்படின்னு ரொம்ப அழகாக வரும். 3 பஜே, 4 பஜே, 4 பஜே சத்ருபுஜ நாம ஜப் கரோ, ஞாபகம் இல்லை, முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 5 பஜே, 6 பஜே அப்படின்லாம் வரும். இப்படி யார் யாரோ வந்திருந்தா அந்த பையன் அழகாக அந்த இடத்தோட மகாத்மியம் சொன்னார். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி என்னுடைய பாஷையில் நான் இவாளுக்கு இந்த வியாசகுகை மகிமையை சொல்லட்டோமா பசங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்ட்டான். அவனுக்கு ஃபஸ்ட்டு என்ன புரியலை. அப்புறமா நான் சொன்னேன், நான் சில விஷயங்கள்லாம் அந்த ஹரிச்சந்திர ஜிக்கு வந்து அன்போடு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை, சொல்கிறேன் இந்த மாதிரி இது அப்படின்னோடனே அவன் சிரித்தான். ஆ இப்போ புரியறது நீ யார் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா நான் வந்து பசங்களுக்கு வேதவியாச குகையினுடைய மகாத்மியம், அது ஒவ்வொரு தடவையுமே அங்கே போய் உட்கார்ந்த உடனே அப்படியே வியாசருடைய அனுபவம், அவர் எப்படி அனுபவித்தார் அதை தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை உண்டு. எனக்கு இன்னி வரைக்குமே பாகவதம், ராமாயணம், பக்த சரித்திரங்களில் அந்த பக்தர்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார், அவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும், அவளுக்கு எப்படி இந்த விஷயத்தை பண்ண தோணித்து, எனக்கு அந்த அந்த அதை புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. வியாசகுகை போயாச்சு அப்படின்னா வேதவியாசருடைய அனுபவம் எப்படி இருக்கும், அது ஒரு குஷி. அவர் லெவல் வேற, நம்ம லெவல் வேற, இருந்தாலும் ஒரு ஆசை. இப்போ எப்படி யாராவது வந்து ஏதான ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க சாப்பிடணும் அப்படின்னா உடனே சாப்பிடணும்னு ஒரு ஆசை வர முடியாது. இவாசன் இல்லையா, ஹிமயம் வந்து பாருங்கள் அப்படின்னு அந்த மாதிரி ஆசை. இப்போ கண்ணம் மூடிண்டு நமக்கு தெரிஞ்சதுலாம் என்ன, கிருஷ்ணா உருஜியம்மா அந்த மாதிரி அனுபவம், அவ்வளோதான். நமக்கு இதுக்கு மேலே எப்பொழுதுமே வேதவிய ஆசை மேலே ஒரு மரியாதை. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் சனாதன தர்மத்தினுடைய சாதுக்கள், ரிஷிகள், மகாத்மாக்கள் எல்லாருமே வசதி தான். சில பேர் நான் புரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். நிறைய பேர் எனக்கு தெரியல. வியாசர் பாகவதம் எழுதினார், அந்த பாகவதம் எழுதின குகை இது.
வேதவியாசர் வேதத்தை நாலாம் பிரிச்ச ஒரு இடம் அது. இதெல்லாம் முன்னாடி யோசனை பண்ணதில்லை. பாகவதத்தில் பல தடவை வாசிச்சிருக்கானா ஒவ்வொருத்தரையும், எந்த இடத்துல உட்காந்துட்டு அவர் வேதத்தை நாளாக பிரிச்சிருக்காரு, அப்போ வேதத்தை எவ்வளவு கரைச்சி குடிச்சு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இது எவ்வளவு தூரம் பிரிக்கலான்ற ஒரு அனுபவம் அவருக்கு கிடைச்சிருந்தால் அத்தனை அழகாக வேதத்தை அங்கே பிரிச்சிருப்பார். வேதத்தை பிரித்த இடம் அப்படின்னு ஒரு, அது வேதம்ன்ற வார்த்தையை எனக்கு ஒரு குஷி வச்சுக்கோங்க, ஒரு ஈர்ப்பு. குருஜி அம்மாவோட பேர் வேதவல்லி அப்படின்றதுனால அந்த வேதம் அப்படின்றது வந்து நம்மளுடைய பெரிய ஒரு சொத்து, சனாதன தர்மத்திற்கு சொத்து. அதனால் இந்த வேதம்ன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி எப்போதுன்னு. அப்போ வேதத்தை நாளாக பிரித்த இடம், ஒவ்வொருத்தரையும் புதுசு புதுசாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த வேத ரகசியத்தை அவர் மகாபாரதமாக எழுதின இடம். ஸோ மகாபாரதத்தை அவர் அனுபவித்து சொன்னார் அப்படின்னா, அவர் சொல்லும் பொழுது மகாகணபதி அவருடைய குகையில் உட்காந்து எழுதியிருக்கார். நிறைய பேர் கேட்பா, அவரையும் அங்கே உட்காந்தார், இவரையும் இங்கே உட்காந்துருந்தார், ரொம்ப தூரம் இருக்கு. நான் அந்த கேள்வி கேட்டிருக்கேன், எப்படி இங்கே அப்படின்னு. அப்புறமா தான் ஞாபகம் வந்து அந்த காலத்தில் வெறும் காடு, இப்போ தான் அங்கே வீடுகள்லாம் வந்தாச்சு. இப்போ இன்றைக்கும் வந்து நான் ஏதோ ஒரு மெக்சிகோவோ எங்கேயோ நான் பார்த்தேன், ஏதோ ஒரு கிராமம் இருக்கவா தூரத்துலேயே ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிடுறதுக்கு இந்த விசில் லாங்குவேஜ் ஒன்று வச்சுருக்கா அப்படின்னு, அவளுக்குள்ள ஒரு கோட் லாங்குவேஜ் மாதிரி. ஆ சாப்பாடு கொண்டு வரட்டுமா, சாப்பாடு தயாரினா உடனே இவா இங்கேருந்து அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பா, வரேன் இல்லை இப்போ வேண்டாம் வர முடியாது அப்படின்னு. அது என்னென்னா அவள் தலைமுறை தலைமுறையாக சொல்லி கொடுத்துருக்கா, அடுத்தடுத்த குழந்தைகள் கூட அந்த விசில் லாங்குவேஜ் பழகின்னு எடுத்துகள். அவளுக்கும் தனி பாஷை உண்டு, பட் மலையில் வாழறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விசில் சவுண்டை வச்சே அவள் இது பண்ணுவாள். நிஜமாகவே நீங்கள் அங்கே போய் உட்காந்தாலும் வச்சுக்கோங்களேன், சில இடங்கள்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. அப்போ நான் திரிவேணி கங்கை படித்துறை பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் தங்கியிருக்கேன். இப்போ பார்த்தோன்னா சில சில கங்கை ஓடுற சப்தம் இங்கே வரைக்கும் கேட்கறது. இந்த காலத்தில் இவ்வளோ சவுண்ட் பொல்யூஷன் எல்லாம் இருக்கும்பொழுது எல்லாத்தையும் தாண்டி கங்கை அப்படியே ஓடுற சப்தம் கேட்கறது. அப்போ அவர் அங்கே சொன்னார், இவர் இங்கே அனுபவிச்சு. அப்போ அவர் மகாபாரதம் சொன்னார். மகாபாரதம்னு என்ன? அது விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கு, விதுர நீதி இருக்கு, உத்தவ அனுபவங்கள்லாம் இருக்கு, அப்புறமா வந்து நம்ம வியாத கீதை இருக்கு, ஸ்ரீமத் பகவத்கீதை இருக்கு, என்ன விஷயம் இல்லை, அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அவர் குழம்பினதும் அதே இடம்தான், அவர் வந்து புலம்பினதும் அதே இடம்தான், அவர் அதிருப்தியாக வாழ்ந்ததும் அதே இடம்தான் வேதவியாசருக்கே. அப்போதான் பசங்கிட்ட சொன்னேன், நல்லா ஞாபகம் இருக்கு, இது பார் எங்கே பிரச்சனையோ அங்கேயே இருந்து அதை சால்வ் பண்ணப்பார், அதை விட்டு வெளில ஓட ட்ரை பண்ணாதே, உனக்கு எந்த இடத்துல பிரச்சனை வருதோ அதே இடத்துல சொல்யூஷன் இருக்கு. உண்மை தானே? நமக்கு ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட தானே வருது பிரச்சனை, அப்போ சொல்யூஷன் எங்கே இருக்கும்? என்கிட்ட தானே இருக்கும். சாதாரணமாக சொல்லுவா, ஆற்றுல போட்டு யாராவது குளத்தில் தேடுவார்களா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு விஷயத்தை நதியில் தொலைச்சோம் அப்படின்னு நதியில் தேடணும், போய் பக்கத்தில் இருக்க குளத்தில் தேட முடியாது. இல்லாட்டி ஏதோ ஒன்று பொருள் எங்கேயோ விழுந்தெடுத்து இருட்டில் விழுந்தாச்சுன்னா அந்த இடத்துல நான் தேடணும். அங்கே இருட்டாக இருக்கு எனக்கு தேட முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே போய் நான் தேட முடியுமா? தப்பாச்சு, நான் தொலைச்சது இருட்டில். அப்போ என்ன பண்ணேன், இந்த வெளிச்சத்தை நான் அந்த இருட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்த வெளிச்சமாக்கி தேடணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அவர் அதே இடத்துல இருந்தார், தியானம் பண்ணார், நாமஜபம் பண்ணார், பரமானந்தத்தில் தெளிச்சிருந்தார், அதே இடத்துலையே குழம்பினார், அதே இடத்துலையே வருத்தப்பட்டார். இந்த வாட்டி போகும்பொழுது அதில் ஒரு புது அனுபவம் என்னென்னா, இப்போ போயிருந்தேன் இல்லையா முந்தானெத்தி, அப்போ வேதவியாசர் யார் தியானம் பண்ணார்னா பத்ரி நாராயணனை தான் தியானம் பண்ணார். பத்ரி நாராயணங்க தானே தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அதான் அழகு. சரியாசரணம்னா பத்ரிநாராயணன் அங்கே தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். வேதவியாசர் அழகாக அவர்கிட்டே போய் ரொம்ப மனசு டென்ஷனாக இருக்குப்பா, அதிருப்தியாக இருக்குப்பான்னு சொல்லியிருக்கலாம். பத்ரிநாராயணன் தான் தபஸ் பண்ணிட்டு இருக்க, இன்றைக்கு அங்கே தானே இருக்கார். வேதவியாசருக்கும் அது தோணலை, ஒருவேளை போயிருந்தார்னா பகவத்கீதை மாதிரி வியாசகீதைன்னு ஒன்று கிடச்சிருக்குமா இருக்கும், பத்ரிநாராயணன் உட்காந்து சொல்லியிருப்பான் துபாரன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் எல்லா விஷயங்களையும் பகவான் தானே நேரடியாக பேசுவது இல்லை. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன், பகவான் பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு பக்குவம் வேணும். அதை வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறது குரு. குரு பேசுறது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். நிஜமாக சொல்கிறேன், நான் பகவத்கீதையெல்லாம் முதல் முதல்ல வாசிக்கும் போதெல்லாம் ஒன்றும் புரியவே இல்லை, ஆனால் குருஜி மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது.
அதன் பிறகு பகவத்கீதை வாசகம் இதானே என் குருஜியம்மா சொல்லியிருக்கா. ஸோ எனக்கு கம்பேர் பண்ண முடிஞ்சது. அப்புறமா தான் பகவத்கீதை சுகம்னு தெரிஞ்சது. அது வரைக்கும் ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு தோணி இந்த விஷயம். குருஜி அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி என் மனசுக்குள்ள மாற்றங்கள் வரும்பொழுது கீதைன்ற ஒரு விஷயம் எவ்வளவு அழகானது இனிமையானதுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்ப இந்த தடவை போகும்போது தான் நான் சொல்லி இந்த பத்ரிநாராயணன் தானம் தியானம் பண்ணார். பத்ரிநாராயணன் நாரத வைஷ்ணவன் தான், என்ன தெரியுமா அழகு, நாரதர் ஏரியாவும் அதுதான், பத்ரிநாதன் அங்கே தான் இருக்கார், நாரதர் அங்கே தான் வந்து ஏதோ குளிர்கால பூஜை பண்ணிட்டு இருக்கார். சொன்னீங்க நாரதர் பூஜை, இன்னைக்கு விடிய காலம்பரம் யாரா ராவல்ஜின்னா நாவல் நாரதர் ஜி தான். அவர் தான் தப்தகுண்டத்தில் குளிச்சுட்டு தப்தகுண்ட வெந்நீர் எடுத்து பத்ரிநாதனுக்கு அழகாக அபிஷேகம் பண்ணி தொடச்சி அவர் பண்ணிட்டு இருப்பார். ஏகாந்தமாக நாரத மகர்ஷி பத்ரிநாதனை தொட்டு பார்த்து, மனுஷ கூட்டம் இருக்காது, தேவர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக நின்றுண்டு நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 பத்ரி நாராயண 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 அப்படின்னு ஜெபிச்சுட்டு இருப்பார்கள். அப்போ பத்ரிநாதன் பார்க்குறான் இந்த வியாசருக்கு குழப்பம் வந்தாச்சுன்னொடனே நாரதா போ போ அவனுக்கு உபதேசம் பண்ணுன்னு அனுப்புகிறார். உடனே அழகா நாரதர் வியாசரை தேடிண்டு வர்றார். தெரியும் நாரதர் அங்கே தான் இருக்கு, வியாசரை தேடிண்டு போயிருக்கலாம். எப்பவுமே என்னாகும்னா ஒரு குழப்பம் ஒரு கவலை ஒரு பயம் வரும்பொழுது அதுலேயே ஊறி கிடப்போமே ஒழிய தாண்டி வெள்ளம் வரமாட்டோம், அதுக்கு தீர்வை தேடுவோம் ஏதோ பண்ணிட்டு இருப்போமே ஒழிய. ஆனால் குரு தேடி வந்து நமக்கு ஒரு தீர்வை கொடுப்பார், இது என்னுடைய அனுபவம். அந்த மாதிரி நாரத மகரிஷி வந்தார். அந்த இடத்துல வந்து வேதவியாசர் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு ஆசனம் கொடுத்து அவரை உட்கார வச்சு நாரத மகரிஷி காம்பீரியமாக உட்கார வேதவியாசர் சிஷ்யனாக உட்கார்ந்துருக்காருன்னு நாலு வேதத்தை பிரித்தவர் மகாபாரதம் எழுதினவர் நான் தான் பெரியவன் உட்காரல. நாரதர் எவ்வளோ பெரியவர் ஏன்னு கேட்டால் நாரதர் அவ்வளோ நாரதர் இல்லாத புராணமே கிடையாது. இவர் நாராயணான்னு கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் நாரதா அப்படின்னு நாராயணன் கூப்பிடுவோம். இப்போ நம்மளாம் கூட பகவான் நாமத்தை கூப்பிடுவோம், நம்ம பேரை சொல்லி பகவான் கூப்பிடுறான்னு நமக்கு தெரியலையே. ஆனால் நாரதர் நாராயணா அப்படின்னா உடனே பகவான் நாரதா அப்படின்னு நாராயண 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 நாரதா 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 இப்படி ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு இருக்கு. அப்போ அந்த நாரத மகரிஷி உட்காந்துட்டு என்னப்பா வேதம் எல்லாம் பிரிச்சிருக்கா, அவர் அதான் நினச்சிக்கிறான் வேதம் எல்லாம் பிரிச்சாச்சு மகாபாரதமே எழுதியாச்சு எனக்கே இன்னும் அதிருப்தி. எப்பவுமே நமக்கு தோணும் ஆ நான் எல்லாம் முடிச்சாச்சு, ஐ டிட் மை ஜாப்ன்றது நம்முடைய அபிப்பிராயம், பண்ணிட்டோமா இல்லையான்னு பகவானுக்கு தானே தெரியும். வேதவியாசருக்கே அப்படி இருக்கும்போது நாரதர் எல்லாம் சொல்கிறார் அதே தான் எனக்கும் புரியலை. வாஸ்தவம் நீ பண்ணாய், ஆனால் நீ வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள் சேர்த்து பண்ணிட்ட, இதுதான் முக்கியம். இது இப்போ வர விஷயம். இப்போ சொல்லும்போது மகாபாரதத்தில் தேவையான விஷயங்கள் உண்டு, தேவையில்லாத விஷயங்களும் உண்டு. இப்போ பாருங்கள் மகாபாரதத்தை எடுத்துட்டு வச்சுக்கோ, நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்கள் எடுத்துன்னு தானே பேசிகிட்டு இருக்கா, தேவையான விஷயங்களை எவ்வளோ பேர் பேசுகிறோம். ஏன்னா ரெண்டுத்தையும் கொடுக்கும்பொழுது எப்படி தெரியுமா, இந்த வேர்க்கடலையை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க ஒரு கவரில் சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்டு அந்த தோலியை உரிச்சுட்டு போடுறதுக்கு வேறு கவர் இல்லைன்னா அந்த மேலே இருக்க தோல் அதே கவரில் போடும். அப்புறம் அந்த இந்த தோலுக்கு நடுவில் வேர்க்கடலையை தேடுவோம். இதே கணக்கு தான், அசாரம் சாரம் ரெண்டுத்தையும் கலந்து வச்சுட்டு இதை தனியாக பிரித்து வச்சுட்டோம்னா இருக்கிறது நம்ம எல்லாம் நன்னாக கவனிச்சுருவாங்க, உங்கள் மைண்ட் தாட்ஸே கவனிங்கோ. தேவையில்லாத எண்ணங்கள் தேவையான எண்ணங்கள், இந்த தேவையில்லாத எண்ணங்களை மேலே ருப்பி வச்சுட்டேன்னா உள்ளே இருக்கக்கூடிய தேவையான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கிடைக்காத சமயத்தை சொல்லுவோம். இங்கே தொண்டைக்குள்ளே இருக்க வார்த்தை வரமாட்டேங்கிறது மற்றெல்லாம் உட்காந்துட்டு கவலைதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. அப்போ தேவையில்லாதெல்லாம் விட்டு விட்டு சாரத்தை சொல்லப்பா, பகவத் தியானம்தான் அவசியம், காகம் வேணால் கண்டதிலையும் குளிக்கும், அம்ச பட்சிகள்லாம் உத்தமமான விஷயத்தை தான் சீகரிக்கும், அப்படியெல்லாம் நாரதர் சொன்ன இடம் இதுப்பா. இந்த இடத்துல தான் நாரதர் 24 அவதாரங்களை அழகாக சொல்லி இதை எழுதுங்க.
அதை விட எனக்கு வியாசகுரை ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நாரதர் தன்னுடைய பூர்வ ஜென்ம விற்த்தாந்தத்தை வேதவியாசருக்கு சொல்லணும்னு அவசியம் ஆனா ஓபனா சொல்றார். அதாவது ஒரு நல்ல சத்குரு, நல்ல சத்சிஷ்யன், இவாளுடைய கான்வர்சேஷன் நடந்த இடம் வேதவியாச குகை. நிஜமாவே இப்ப இப்ப நினைச்சு பாக்குறேன். ஆமா, ஒரு குரு சிஷ்ய சம்வாதம் இப்ப நினைச்சா வா அப்படின்னு இருக்கு எனக்கு. நினைச்சு பாருங்களேன், அந்த குகை ஒரு சின்ன ஒரு ரூம், 10 அடிக்கு 10 அடி ரூம் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க உண்டு, உங்க குரு உண்டு, உங்க குரு கிட்ட நீங்க சந்தேகத்தை கேட்கல், உங்க குரு உங்களோட பேசிட்டு இருக்கார், அவ்வளவுதான். எக்ஸ்க்ளூசிவ், யூனிக்கா உங்களுக்கு என்று விசேஷமாக உங்கள் குருவோடு உங்கள் நேரம், உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய பிரத்யேகமான கேள்விகள், உங்களுக்கான பிரத்யேகமான பதில்கள். ஜென்ரல் பதில்கள் இல்லை. 10 பேர் நடுவில் சொல்லும்பொழுது ஜென்ரலைஸ் பண்ணி சொல்ல மாட்டார். தனியாக கேட்கும்பொழுது நமக்கான பதில்கள், நமக்கான கேள்விகள், இதற்கான அழகான விளக்கங்கள். அப்ப நாரதர் பிரத்யேகமா பேசிட்டு இருக்கார், வியாசா நீ இதெல்லாம் பண்ணிருப்பா, ஆனாலும் பகவத் குணானுபவத்தை சொல்லு, அதானே முக்கியம். எதுக்கு கண்ட கதையும், வேற என்ன கதை வேணும் நமக்கு? 24 அவதாரங்களை சொல்றார். இந்த வர நாளெல்லாம் வந்து பூர்வ ஜென்மத்தில் வேலைக்காரி பிள்ளையா இருந்தவன், அம்மா 5 வயசுல போயிட்டா, சாதுர்மாசி சமயத்தில் மகாத்மாக்கள் தரிசனம் கிடைச்சது, அவள் உச்சிஷ்ட பிரசாதம் கிடைச்சது, அவளோட உபதேசம் கிடைச்சது, அதனால நான் அவ்வளவு சொல்றேன்ப்பா. பகவத் குணானுபவம் தான் இப்போ எல்லா ஜீவனுக்கும் தேவை. அப்போ கூட வேதவியாசர் உங்களுக்கு எப்படி அது மறக்காமல் இருக்கலாம், மறந்து போயிடுமே. உடனே நாரதர் சொல்கிறார், பகவான் அனுகிரகத்தில் மறக்கலப்பா, அப்படியே ஞாபகம் இருக்குப்பா. நல்லா கவனிக்கணும், நாரதர் வந்தது இவருடைய துக்கத்தை போகிறதுக்கு. இவர் கேள்வி என்ன கேட்குறார், உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது? அவன் எல்லாருமே அவளுடைய குருவுடைய அனுபவங்களை பிடிக்க ஆசைப்படுறோம் இல்லையா. அப்படி வேதவியாசர் கேட்க நாரதர் பதில் சொல்ல 24 அவதாரங்கள் அவர் விஸ்தீரணம் பண்ண இடம் இது. இந்த இடத்துல பகவான் வேதவியாசர் உட்கார்ந்துட்டு சர்வத்தையும் பார்க்கிறார். அப்படி ஒரு ஸ்தலம் நிஜமாவே. ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள் அவர் சொல்றாருன்னா, அந்த 18,000 ஸ்லோகத்திற்குடைய அத்தனை கண்டென்ட்டும் வேதவியாசர் உட்கார்ந்து பார்த்த ஒரு இடம் வியாச குகை. அந்த இடத்துல அப்படியே அந்த பாகவதம் அப்படியே பரிமளிக்கும். இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருந்தார், இங்கே தான் வேதவியாசர் பரீட்சித்து அந்த ரிஷியுடைய கழுத்தில் பாம்பு போடுறது, அந்த பிள்ளை சாபம் கொடுக்கறது, எல்லாத்தையும் பார்த்தார். இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு தான் குந்திஸ்துதி, பீஷ்மஸ்துதி, துருவஸ்துதி, இது எல்லாமே அவர் சொன்னார். பகவான் அந்தரியாமியாக இருக்கிறதையும் அனுபவிச்சது இந்த இடம்தான். பகவான் சர்வவியாபியாக இருக்கிறத அனுபவிச்சு சொன்னதும் இந்த இடம்தான். இந்த இடத்துல தான் வராக அவதாரத்தினுடைய சப்தம் கேட்டார் அவர். இந்த இடத்துல தான் சுவயம்புவம்மனு சத்ரூபா விஷயத்தை பார்த்தார். இந்த இடத்துல தான் கபிலாச்சாரி அவதாரத்தை பார்த்தார். இங்கே உட்காந்துட்டு அவர் அழகாக கபில தேவஹூதி சம்வாதத்தை பார்த்து பார்த்து சொன்னார். இந்த இடத்துல தான் அவருக்கு துருவனுடைய வைபவம் கிடைச்சது. துருவ சரித்திரம் சொல்லும்பொழுது, ஆஹா நாரத மகர்ஷியோ என் குரு, அழகாக அவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வேதவியாசர் அந்த துருவனையும் பார்த்து ஆனந்தப்பட்டார். துருவன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயின்னு சொன்னது என்னமோ மதுவனத்தானா, அதை வேதவியாசர் அனுபவிச்சது என்னமோ வியாச குகையில். அப்படி அழகாக சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறமா அதில் ஜடபரதர் பாகவத விஷயம், ஜடபரதர் அவருடைய அனுபவங்கள் வேதவியாசர் அனுபவிச்சது இந்த இடத்துல தான். அத்தனை ஆச்சரியமான அந்த அத்தமான இந்த வியாச குகைக்குள்ள சகலத்தையும் அவர் அனுபவிச்சிருக்கார். அப்படிப்பட்டதான இந்த அனுபவம் ஜோரா கிடைச்சிருக்கு அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பசங்க அப்படியே அப்படியே ஆனந்தத்தில் அப்படியே மயங்கி தேமேன்னு அழகா இருந்தார்கள். அதுக்கப்புறமா பிரஹல்லாதன் நரசிம்மனுடைய சப்தம் எல்லாம் அங்கே கேட்டது. கஜேந்திர மோக்ஷம், மோகினி அவதாரம், வாமன அவதாரம், இப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றையாக சொல்லி இப்படிலாம் நடந்துட்டுருந்து பகவானுடைய கிருஷ்ணலீலாவையும் அவர் இங்கே அனுபவித்தார் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் கொஞ்சம் கூட்டம் வந்தது. கூட்டம் தான் நான் நிறுத்திடுவேன், ஏன்னா அவர் சொல்லணும் இல்லையா ஹிந்தியில் வரவாளுக்கு சொன்னால். அப்போ ஒருத்தர் வந்தார்,
ஒரு மூணு நாலு பேர் அவர் கூட வந்தார். உடனே பசங்க பார்த்தா குறிச்சி குறிச்சி, இவர் தான் வந்து நேத்தி பத்ரிகாசிரம கோயிலில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னா, நான் போகலை இல்லையா முன்னாடி நாள் சாயங்காலம் பசங்க போயிருந்தார் இல்லையா, அதனால் இவர் தான் வந்திருந்தார் அப்படின்னா சரி அப்படின்னு நான் எடுத்தோம்னா, அவர் ஏதோ பேசிட்டு இருந்தார். எல்லா பசங்க வந்து அந்த ஒரு பீக்கில் அப்படியே அந்த ஒரு ஆனந்த அனுபவத்தில் பீக்கில் போகும்பொழுது இவர் உள்ள வந்துட்டார். மீதி விஷயம் நாளைக்கு சொல்கிறேன். வேதவியாசுரை இந்த வருஷம் ரெண்டு தடவை பாப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. சொல்கிறேன் பாமா, ஜெய் போலோ பத்ரி விஷால பகவான் கி ஜெய், ஜெய் போலோ நாரத மகர்ஷி கி ஜெய், ஜெய் போலோ வேதவியாச பகவான் கி ஜெய், ஜெய் போலோ சரஸ்வதி தேவி கி ஜெய், ஜெய் போலோ மணிபத்ரபுரி கி ஜெய், ஜெய் போலோ பத்ரி விஷால் தாம் கி ஜெய், ஜெய் போலோ ஹிமாச்சல் பர்வதராஜ் கி ஜெய், ஜெய் போலோ அலகநந்தா மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.